ராமநாதபுரம் மாவட்டம் அரசு பள்ளிகளில் புதிதாக சேரும் மாணாக்கர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் புதிதாக மாணவர்களின் கைப்பிடித்து ஆ என எழுதி காட்டினார். கோடைகால விடுமுறை நிறைவடைந்து 2018-2019 கல்வியாண்டிற்கு பள்ளிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது. அரசு பள்ளிகளில் மாணாக்கர்கள் சேர்க்கையின் அதிகரிக்கும் நோக்கத்தோடு ராமநாதபுரத்தில் உள்ள வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று புதிதாக சேர்ந்த மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் மாலை அணிவித்து வரவேற்று புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினார். ராமநாதபுரத்தில் உள்ள வள்ளல்பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 2018-2019 இந்த கல்வியாண்டில் புதிதாக சேரவுள்ள மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக வரவேற்கும் விதமாக அனைவரையும் ராமநாதபுரம் வளர்ச்சி மகால் வளாகத்திலிருந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ்தர் ராணி பேரிசை வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்து வந்தார். பள்ளி நுழைவாயில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் அவர்கள் புதிதாக சேர்ந்துள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மாலை அணிவித்து வரவேற்று புதிய பாடப்புத்தகங்களை மற்றும் புத்தக பைகளையும் வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் குழந்தைகளை நெல்மணிகளை தமிழ் மொழியில் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை எழுத பழகி கொடுத்து இனிப்புகளை வழங்கி மகிழ்வித்தார். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவின்படி 2018-2019 கல்வியாண்டின் பள்ளி இன்று முதல் ஆரம்பமாகின்றது என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கு மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நகராட்சி பள்ளியில் முதல் வகுப்பு மாணவர்களை சேர்க்கை தீவிரமாக நடத்துவது அவர்களை வரவேற்று மக்கள் சார்பில் மற்றும் பள்ளி ஆசிரியர் சார்பில் வரவேற்று அவர்களுக்கு புத்தாடையை புது புக்கு கொடுத்து அவர்களுக்கு சிறப்பாக வரவேற்பு அளிப்பதற்கு பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். இதுபோன்று மாவட்டத்தின் அனைத்து பள்ளிகளிலும் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆங்கில அறிவு கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்த விதமாக இந்த முயற்சியை ராமநாதபுரம் மாவட்டத்தில் செய்யப்பட்டது.